Hey guys, welcome back to our channel HP Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரசம் எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ரசம் செய்யிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, இது கூடவே நான் பெரிய சைஸ் மிளகாவை ஒன்னு சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய சைஸ் மிளகா இல்லனா ரெண்டு சின்ன மிளகா சேர்த்துக்கோங்க. அழுத்த தக்காளியை ஒன்னு நாலா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ ரசத்துக்கு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 கொத்து கொத்தமல்லி தழையை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 எலுமிச்சை சைஸ் அளவு புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கடைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3-4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கட்டும். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுலாம். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை சேர்த்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹச்பி கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.